ஸோ தம்னையில் பார்த்தோன்னே எல்லாம் பயங்கர குஷியாக இருப்பீங்களே படுத்துட்டு இருந்தால் கூட எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்களே கரெக்ட் புரியுது எனக்கு புரியுது ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப நாள் ஆகுது இப்படி இப்படி வந்து பேசி இப்படி ஒரு கான்டென்ட்டை பேசி ரொம்ப நாள் ஆகுது சார் டேரெக்டாக உள்ளே போயிடலாம் எங்கே தான் எல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்னொரு கமெண்ட் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டுக்கிட்டு கிட்ட டைப் பண்ணுறக்கும் ரெடியாக இருப்பீங்க ஓகே ஸோ சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எனக்கு இப்போது லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணனால லாஸ்ட் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணனால கோயம்புத்தூர் டிவிஎஸ் நகரில் ஸோ பயங்கர ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூல் ஹெக்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டுருந்தது ஆல்மோஸ்ட் ஒன் க்ரோருங்க அது இது வாஸ் நாட் அ நார்மல் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் அது ஒரு குழந்த மாதிரி அதை அப்படியே ஒரு ஒரு ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நிறையா என்னோடய டைம் அண்ட் எனர்ஜி போட வேண்டியதாக இருக்குது அதனால அது அப்படியே போயிட்டுருக்கு அதனால ஒரு பெரிய பிரேக் வந்துடுச்சு யூடியூப்பில் ஓகே பட் ஆனால் நான் இப்போ இன்ஸ்டாவில் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கேன் இன்ஸ்டாவில் என்னோடய ஐடி வந்து ஜெயந்தி வாசு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ பலருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்டானால் நம்மளுக்கு அது சஜஷனில் வரும் அந்த மாதிரி நான் டைரெக்டாக காண்ட்குள்ளேயே போகிறேன் அந்த மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு விஷயம் தயாலு அப்படிங்கிற ஃபேஷன் டிசைனரோட கான்டென்ட்ஸ் வந்து ரீசெண்டாக பார்த்தேன் உண்மையிலே இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் எனக்கு நான் வந்து அவங்க இன்டர்வியூஸும் யூடியூப்பில் பார்த்தேன் ஜென்ரலாக ஐ ஐ ஸ்டாண்ட் அப் மை செல்ஃப் ஃபார் ஃபெமனிசம் வெமென் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நான் நின்றுருக்கேன் நான் பேசுவேன் அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லேருந்துலாம் வெளியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நான் ஜென்ரல் எப்போவுமே சொல்கிற ஒரு ஆள் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து பார்க்குறேன் அண்டு பார்க்கும்போது தான் அவங்க வந்து இன்னும் ஆப்வியஸாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அதாவது சிந்திங்க நைன் சேனல் அவங்களோட பொண்ணு அவங்க பேர் என்ன விசாலக்ஷி கிரிஜா கிரிஜா மேம் தெரில ஓகே அவங்களோட பொண்ணு ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஃபேமிலி அதாவது திருமதி கிரிஜா கிரிஜா அவர்களுடைய கணவர் பெரிய மகள் சின்ன மகள் எல்லோரும் சேர்ந்து அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க அதுவும் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து தயாலு அவங்களுக்கு வந்து என்னோட பெரிய ஒரு ஐ ஐ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஃபார் வாட் யூர் டூயிங் யூ ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் செல்ஃப் நீங்கள் உங்களோட கான்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அந்த கான்டென்ட்டை தைரியமாக தைரியமாக போஸ்ட் பண்ணுறீங்க வித் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் எந்த ஸ்டீரியோ டைப் நான் இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி உங்கள் கான்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அதுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இந்த மாதிரி இருந்தால் இதே மாதிரி இன்னும் நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸ் விமன் ஆண்டர்பிரனர்ஸை பார்க்க முடியும் இன் அ வெரி குட் பாசிட்டிவ் வே சரி நீங்கள் தான் இவ்வளோ இந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் எடுத்து பேசிலாம் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஏன் இந்த டாபிக் மறுபடியும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க விட் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்டீரியோ டைப் தட் யார் ஃபேஸ்ட் இன் சோஷியல் மீடியா அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்க தயாலு கிட்ட சிந்திங்க நைன் சேனல் அவங்களோட பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய ஸ்டீரியோ டைப் ஸ்டீரியோ டைப்னா என்னென்னா இப்படி இருக்கணும் பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் இப்படி சிரிக்க இவ்வளோ இன்ச்சஸ் தான் சிரிக்க வேண்டும் கையில் மருதாணி வைத்திருக்க வேண்டும் நெத்தியில் குங்குமம் முகம் முழுக்க மஞ்சள் கண்ணாடி வலையில் தான் போட்டிருக்க வேண்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அது ஒரு மில்லியன் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் உங்களை ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கும் போது ஆ சொல்லியிருக்காங்க ஐ டோன்ட் கேர் எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஷுடென்ட் கேர் நீங்கள் பண்ணது தான் கரெக்ட் அவங்கள கேர் பண்ணக்கூடாது ரெண்டாவது கொஷின் வந்து கேட்குறாங்க நெகட்டிவிட்டி வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதே இப்படி ப்ளவுஸோட நிற்கிறியே இப்படி நீ ரோட்டில் போவியா எந்த பொண்ணாவது எந்த தமிழ் பொண்ணாவது இப்படி ப்ளவுஸோட எக்ஸ்போஸ் ஆவாளா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களோட அவங்களோட பதில் என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட் அவங்க என்ன கான்டென்ட்ன்னு சொன்னான்னு தெரில அவங்க வந்து ப்ளவுஸஸ் அவங்க ஷீஸ் அ ஃபேஷன் டிசைனர் ப்ளவுஸில் என்னென்ன டிஃபிகல்டிஸ் வரும் என்னென்ன டைப் ப்ளவுஸ் இருக்குது வித் பேண்ட் வித்தவுட் பேண்ட் த்ரீ டாட் ஃபோர் டாட் கட்டோரி டபுள் கட்டோரி எது எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அதோட ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படியே பிளவுஸோட நின்று ஆன் கேம்ப் தைரியமாக சோஷியல் மீடியாவில் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி தன்னோட கான்டென்ட்காக பேசுகிற ஒரு ஆள் ஸோ எஸ் அந்த நெகட்டிவிட்டி கான் இதுக்கு வந்து அவங்களோட பதில் என்னென்னா நான் நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிடுவேன் எங்கள் அம்மா வந்து சிந்திங்க நைன் ஒரு சேனல் நடத்துகிறாங்க அவங்களுக்கும் நான் இந்த பதில் தான் சொன்னேன் ஓகே இதெல்லாம் பாசிட்டிவ் சைட் இதில் இருக்கிற இதில் இருக்கிற ஒரு காமன் பப்ளிக்காக என்னோட ஒரு ஒரு விஷயம் உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் டு மிஸ் தயாலு அண்ட் டெல்லிங் ஆஸ் அ காமன் பப்ளிக் த மோஸ்ட் ஸ்டீரியோ டைப் பர்சன் ஆர் கான்டென்ட் தட் அவர் ஃபேஸ்ட் இன் சோஷியல் மீடியா இஸ் யுவர் மாம் உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறுத்தியிருந்தால் ஓகே இப்போ நானும் தான் சொல்லுவேன் பொண்ணுன்னா தைரியமாக இருக்கணும் கட்ஸாக இருங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் உங்களை முடிச்சு கட்டணும்னு வந்தால் கூட எதிர்த்து நில்லுங்க பார்த்துக்கலாம் சிங்கிளாக இருந்தாலும் பயப்படாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஓகே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கான்டென்ட் உங்கள் அம்மாவோடய கான்டென்ட்டை நான் தப்பே சொல்ல ஆனால் உங்கள் அம்மா சொன்ன விதங்கள் இப்படி இருந்தால் தான் அவள் குடும்ப பெண் இப்படி இருந்தாதான் அது நல்லொழுக்கம் இப்படி இருந்தாதான் தான் ஒரு நல்ல மனைவி இப்படி இருந்தாதான் ஒரு சிறந்த தாய் இப்படி இந்த சாமி கும்பிட்டா தான் வந் அவ நல்லவன் இந்த சாமியை கும்பிட்டா அவ அவன் அந்த அந்த கும்பிட்ற அந்த சாமியை கும்பிட்றவங்களே இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரிலாம் பேசினாங்க அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீட்டில் இருந்திருக்கீங்க உங்கள் அம்மாவோட கான்டென்ட்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க பட் உங்களை கம்ப்ளீட்டாக கான்ட்ரடிக்டாக வளர்த்தி கொண்டு வந்திருக்காங்க அவங்க சொன்ன அந்த ட்ரெஸ்ஸிங்லேயோ அப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரியும் நீங்கள் இல்லை இப்போ உங்களோட லைஃப் பாருங்களேன் நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க நல்லா வளர்றீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது இது இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு தாயாக அவங்க பண்ணது ஒரு நல்ல விஷயம் ஆனால் எத்தனை பேரோட லைஃப்பில் எத்தனை பேரோட ப்ரொலை எத்தனை பேரோட கேரக்டரை அவங்க வந்து அசாசினேட் பண்ணி எத்தனை பேரை புள்ளி பண்ணி அது இது இதை பண்ணும்போது ஏன் நீங்கள் நீங்கள் உங்கள் அம்மாவை ஸ்டாப் பண்ணலை ஏன் பண்ணலை நீங்கள் இவ்வளோ மெச்சூர்டாக ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கிற ஒரு பர்சனாக நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் ஏன் அதை பண்ணலை ஓகே அப்படியே அவங்க அம்மா அதை கான்டென்ட்டுக்காக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அது கான்டென்ட்டுக்காக தான் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா பெத்த பொண்ணை இப்படி அவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்க டோட்டலி கான்ட்ரடிக்ட்டாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அப்போ அது தப்பு தானே அப்போ அது கண்டிப்பாக தப்பு தானே ஒருத்தங்க அவங்களோட ஐடியாலஜியை சொல்கிறது தப்பில்லை அடுத்த லேடிஸை ஜட்மெண்ட்டெல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு இன்றைக்கி வந்து அந்த ஆங்கர் வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசும்போது உங்கள் அப்பா அழுகிறாரு பிகாஸ் ஆஃப் தி இது ஒருத்தங்க கமெண்டில் கேட்கும் போது அது எப்படி வலிக்குதோ உங்கள் அம்மா அதை கான்டென்ட்டாக போடும்போதும் பல லேடிஸ் பல லேடிஸோடய வீட்டில் அது ப்ராப்ளம் ஆச்சு தேங்க் காட் நான் வாய்ஸ் ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறையா பேர் நிறையா பாசிட்டிவான சோல்ஸ் அதுக்காக பேசி சொன்னாங்க அந்த வாராகியம்மன் பேஸ்டானதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ விமன் பற்றி விமனோட இப்படி இருந்தால் தான் இவன் நல்லவங்கிற மாதிரிலாம் அவங்க பேசின கான்டென்ட்ஸ்லாம் இன்னும் இருக்கும் நிறையா அந்த அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இன்னும் உங்களோட இதுலலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது எத்த உங்களை மாதிரி இப்போ நான் வளர்ந்துருக்கேன்னா என்ன மாதிரி நாலு பேர் நல்லா வளரணும் ஓகே அதுதான் ஒரு நல்ல பர்சன் ஆசைப்படுற படணும் படுவாங்க நான் இப்படி வளர்ந்துருவேன் என்னோட ஃபேமிலி யூஸ் என்னோட ஃபேமிலி இதுக்கு இப்போ வந்து ஒரு ப்ளவுஸோட நே இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நீங்க பண்ணது ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஒரு ஐ சீ ஆஸ் அ வெரி பிக் ரெவல்யூஷனரிஸ்ட் ஓகே நீங்க அதை பண்ணும்போது அது அது வந்து ஒரு ஒரு காமன் பப்ளிக்காக பார்க்கும் பா இன்னும் ஒரு கட்சியா அப்படின்னு தோணுது அந்த அந்த அளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரு அம்மாவா இருந்து கொடுக்கறவங்க ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்சரா ஏன் ஒரு பயங்கரமான ஸ்டீடியோ டைப் கான்டென்ட்ஸை பல வீட்டில் தெளித்து பல லேடிஸோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் நான் தப்பானவளோ அப்போனா என் வீட்டில் பிரச்சனை தான் நடக்குமோ அப்போ நான் நல்ல ஒய்ஃப் இல்லையோ அப்போ நான் நல்ல அம்மா இல்லையோன்னு ஏன் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க தன்னோட பொண்ணு வளர்ந்து மேலே வந்து நிற்கிறத பார்த்து ரசிக்கிற தாய் ஏன் பல பொண்ணுங்களோட விங்ஸை வந்து உடச்சாங்க ஃபார் பாஸ்ட் ஐ ஐ கெஸ் ஃபார் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பீன் டூயிங் திஸ் வை ஏன் அதை பண்ணணும் ஏமா அதை அவங்க பண்ணணும் யார் லைஃப் ஸ்டைல் யோர் விஷன் இஸ் வெரி கிளியர் எனக்கு பிடிச்சிருக்கு ஐ அப்ரிஷியேட் என ரொம்ப எனக்கு உங்களோட ப்ரொஃபைலும் பிடிச்சிருக்கு அதை நீங்கள் கொண்டு போகிற கட்ஸும் பிடிச்சிருக்கு பட் சர்டன் நான் அது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது அதுவும் நான் பார்க்க மாட்டேன்னா தட் இஸ் ஆல்சோ யோர் விஷ் அது கம்ப்ளீட்லி ஐ போ மை ஹெட் அது உங்களோட தைரியம் அது வந்து அந்த அந்த இந்த பாசிட்டிவ்னஸ் வந்து இந்த பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆனால் இன்னும் நல்ல விஷயம் ஒரு சைட் பொண்ணு வந்து டோட்டல் கான்ட்ரடிக்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா வந்து பயங்கர ஒரு ஸ்டீடியோ டைப் கான்டென்ட்ஸை வந்து இப்போ ஐ ஐ கெஸ் தெரில அந்த அவங்க சேனலில் பார்க்குறதில்ல பட் ஐ கெஸ் குறைச்சிருக்காங்க பட் அவங்கள கொஞ்சம் திருத்திக்கிட்டு ஏன் உங்களோட விஷன் உங்களையே வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து நீங்கள் எப்படி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு ப்ளவுஸோட இதெல்லாம் தப்பில்லை இப்படியும் ஒரு பொண்ணு வாழலாம் இப்படி வாழ்ந்தும் வளரலாம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வ ஸ்ப்ரெட்டில் கூட ஒரு பொண்ணுனால் நல்ல ஒரு க்ரோத் கொண்டு வர முடியும் இப்படி ஒரு 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 ட்ரெண்டிங் ஆகி கூட அந்த காண்டை நல்லா வளர்த்தி கொண்டு போக முடியும் இதிலலாம் எதுவும் தப்பில்லை இட்ஸ் ஆல் தட் யூ சி அப்படின்னு உங்கள் அம்மா அவங்க சேனல்லேயும் பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி பெட்டர் டோன்ட் ஜட்ஜ் அத விமன் அது நம்ம வேலையே இல்லை முடிஞ்சால் அப்ரிஷியேட் பண்ணலாம் தூக்கி விடலாம் தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம்